ஹரே ராம ஹரே கிருஷ்ணா, நான் உங்கள் வீராணமே சபரி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஐவிசி ஸ்டுடியோஸில் நரசூஸ் காஃபி வழங்கும் வீராணமே சபரியின் சுந்தரகாண்டம். வீட் ப்ராடக்ட்ஸ் நரசூஸ் வெர்மிச்சில்லி வெரைட்டிஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் நரசூஸ் காஃபி. இப்போ நம்ம சுந்தரகாண்டத்தில் இது வரைக்கும் 19 எபிசோட் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம 20 எபிசோடில் இருக்கோம். 19 எபிசோடும் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு சுந்தரகாண்டத்தில். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, ராவணன் வந்து சீத்தம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஹனுமன் மரத்து மேலேருந்து எட்டி பார்த்துட்ருக்கிறாரு அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். இப்போது கடைசியாக ராவணன் என்ன சொல்கிறாருன்னா, சீதை உனக்கு இன்னும் 2 மாதம்தான் டைம், இந்த 2 மாதத்துக்குள்ளே நீ ஒத்துக்கலைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு பயமுறுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. இவ்வளோ நேரம் காதலோடு பேசினார், கெஞ்சி பேசினார், இப்போ மிரட்டுற துணியில் பேசுகிறாரு. மிரட்டுற துணியில் பேசும்போதும் சீத்தம்மா வந்து உன் அழிவு காலம் நெருங்கிடுச்சு, வேறு என்ன சொல்கிறது ராவணா அப்படின்னு சொல்லி நக்கலாக ஒரு மாதிரி சர்காஸ்டிக்காக ரொம்ப சாதாரணமாக இந்த மிரட்டலுக்கு எதுக்குமே அடிப்படியாத மாதிரி பேசுறத பார்த்த உடனே ராவணனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ராவணன் வந்து, சீதா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ இன்னமும் அதே எண்ணத்தோடு இருக்கியா, உன்னை யாராவது வந்து காப்பாத்திடுவாங்களா, உன்னை நான் இப்போவே கொன்னுடுறேன் பாரு அப்படின்னு சொல்லி ராவணன் என்ன பண்ணுறாருனா, சீதையை கொல்ற நோக்கத்தில் நெருங்குறாரு. அவர் நெருங்கினோடனே ஹனுமன் வந்து இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, நம்ம இறங்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே தானிய மாலினி ராவணனை வந்து நிறுத்திட்டாங்க. தானிய மாலினி யாரு அப்படின்னா, ராவணனோட 2வது மனைவி. முதல் மனைவி மண்டோதரி, 2வது மனைவி தானிய மாலினி. தானியமாலினி வந்து ராவணனை நிறுத்தி, அரசே இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க, நீங்கள் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாங்க. ராவணனும் அதை கட்டுப்படுத்திக்கிட்டு தானியமாலினியோட அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. கிளம்புனதுக்கப்புறமா ஹனுமன் கீழே இறங்கி வந்து சீத்தம்மா கிட்ட, அம்மா நீங்கள் இவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஆனால் எல்லாத்தையுமே ரொம்ப தைரியமாக ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஏன்னா இந்த தைரியம் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ராமருக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த தைரியத்தோடு நீங்கள் இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தால் ராமர் அவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டாரோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு சீத்தம்மா சொல்கிறாங்க, எனக்கு தைரியமே ராமர் தானே ஹனுமனா, ராமரை நினைக்கும் போதெல்லாம் தானே எனக்கு தைரியமே வருது, அதனால் நான் எப்பயுமே தைரியத்தோடு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சொன்ன உடனே ஹனுமன் மறுபடியும் சீதம்மா கிட்ட, அதெல்லாம் சரி, என்னதான் நடந்துச்சு முதல் முதல்ல நீங்க ராமரை பார்க்கும்போது அப்படின்னு கேட்கிறாங்க. எதுக்காக இதை கேட்கிறாரு அப்படின்னா, சீதம்மா வந்து ராவணன் வந்து போன விஷயத்த மாறி அவங்க பிளசண்டா ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஹனுமன் மறுபடியும் பேச்சை மாத்தி பேச்சு கொடுக்குறாரு. அந்த சமயத்தில் சீத்தம்மா சொல்கிறாங்க, என்ன தெரியுமா நடந்துச்சு, ராமரை நான் முதல் முதல்ல பார்த்ததே வில்லை உடச்சதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பர் எழுதின ராமாயணத்தில் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், வில்லை உடைக்கிறதுக்கு முன்னாடியே ராமரும் சீதையும் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் கம்பரோட ராமாயணத்தில் இருந்துச்சு. ஆனால் நம்ம எதை ஃபாலோ பண்ணுறோன்னா, ஆதி காவியமான வால்மீகி ராமாயணத்தில் தான். வால்மீகி ராமாயணத்தில் ராமரும் சீதையும் வில்லை உடைக்கிறதுக்கு முன்னாடி சந்திக்கவே இல்லை. என்ன நடந்தது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாமித்திரர் ராமரையும் லக்ஷ்மணனையும் அந்த தாடகியை கொல்றதுக்காக கூட்டிகிட்டு வர்றாரு. வந்த வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அகலிகையோட சாப விமோசனமும் நடந்தது. அதை முடிஞ்சதுக்கப்புறம் நேராக ஜனகரோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. ஜனகரோட அரண்மனையில் அன்னைக்கு ஒரு சுயம்பரம் நடந்துட்டு இருந்தது. அந்த சுயம்பரத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்னா, அங்கே ஒரு சிவதனுசு வைக்கப்பட்டிருக்கும். அந்த சிவதனுசை வந்து யார் வந்து உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஜனகர் தன்னோட மகளான ஜானகி தேவி, அதாவது சீத்தம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு சாதாரணமாக விஸ்வாமித்திரர் ராமர் லக்ஷ்மணர் கூட்டிகிட்டு வர்றாரு. கூட்டிகிட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு சுயம்பரம் நடக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு முனிவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஜனகர் அவங்கள வரவேற்கிறாரு. அப்போ இவங்க யாருன்னு கேட்கும்போது, இவங்க ராமர் லக்ஷ்மணன் தசரதனோட மைந்தர்கள் அப்படின்ற விஷயத்தெல்லாம் விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு. எல்லாம் சொன்னதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சிவதனுசு வைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ராஜாவாக வந்து அந்த சிவதனுசை பார்க்குறாங்க. அந்த சிவதனுசை பார்த்துட்டு அதை பார்க்கும்போது, இது எப்படா நம்ம தூக்குறது, இது எப்படா நம்ம உடைக்கிறது அப்படின்ற பல விஷயங்களை அவங்க மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வருத்தம், என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தூக்கி அவமானப்படணுமா, நம்ம தூக்குறதுக்கு முன்னாடியே வேற யாராவது வந்து தூக்கி உடச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காம போயிடும், அப்போ நம்மளை வந்து யாரும் அவமானப்படுத்த மாட்டாங்க, நம்ம வந்து அசிங்கப்பட மாட்டோம் அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு ராஜாவும் வந்து பார்க்குறாங்க, எல்லாரும் பிரமிச்சு போகிறாங்க. எல்லாரும் பிரமிச்சு போய் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கவுங்க இடத்துல போய் உட்காந்துடுறாங்க. அந்த சமயத்தில் விஸ்வாமித்திரர் வந்து ராமர் லக்ஷ்மணன் கிட்டே, ராமா அங்கே வந்து ஒரு சிவதனுசு இருக்குது, அது என்னன்னு பக்கத்தில் போய் பாரு அப்படின்னு சொல்கிறார். ராமர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரும் சிவதனுசு பக்கத்தில் போயிட்டு அதை பார்க்குறாரு. ஆக்சுவலி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அவருக்கு வந்து 12 தான் அந்த சமயத்தில் ராமருக்கு, குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, பாரு அப்படின்னாலே எடுத்து பார்க்கறது அப்படின்றது தான் அவங்களுக்கு புரியும் இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாரு ராமர்னா, அங்கே போன உடனே அந்த சிவதனுசை எடுக்கிறார்.
அந்த சிவதனசை எடுக்கும்போது ஒரு சத்தம் இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன சலசலப்பு சத்தம். அந்த எடுக்கும்போது அந்த எடுத்த சத்தம் எல்லாருக்கும் கேட்டுச்சான். அடுத்த நொடி என்ன கேட்டுச்சு அப்படின்னா அந்த வில்லு உடையிற சத்தம் தான் கேட்டுச்சான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், ராமரை வில்லுடைக்க சொல்லி சொல்லவே இல்லையே, ராமர் ஏன் வில்லு உடைச்சாரு அப்படின்னா வால்மீகி ராமாயணத்தில் என்ன இருக்குன்னா ராமர் வில்லையே உடைக்கல. என்னங்க சொல்கிறீங்க, ராமர் வில்லு உடைச்சதுனால தானே சீதாமாவே கிடச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ராமர் வில்லையே உடைக்கல, அந்த வில்லு எடுத்து இப்படி நிற்க வச்ச உடனே அந்த கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த வில்லோட கீழ்ப்பகுதி, அந்த கீழ்ப்பகுதி வந்து ராமரோட பாதத்தை தொட்டுருச்சு. அந்த பாதம் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான பாதம், அந்த பாதத்தோட நிழல் பட்டதுனால தான் அகலிகைக்கே சாப விமோசனம் கிடைச்சது. நம்ம எல்லாருமே போராடுறது எதுக்காக, கடைசியில் அந்த பாதத்தில் போய் சரணடையணும் அப்படின்றதுக்காக தான். அப்படி இருக்கும்போது அந்த பாதத்தை தொற்றுச்சு அந்த கீழ்ப்பகுதி. அப்போ மேல் பகுதி நினச்சதான் நம்ம மட்டும் தொடவே இல்லையே, அந்த கீழ்ப்பகுதி மட்டும் அந்த பாதத்தில் போய் சரணாகதி அடைஞ்சிருச்சே, நம்மளும் போவேணாமா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த வில்லோட பவர், அந்த பவரில் அந்த வில்லு தானாக உடஞ்சி அவரோட காலடியில் போய் விழுந்துச்சான். அது விழுந்த உடனே என்ன நடந்தது அப்படின்னா ஜனகர் அங்கேருந்து வந்து பாராட்டி, நீங்கள் தான் வில்லை உடைச்சிங்க அதனால் நீங்கள் தான் ஜானகி தேவியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ராமர் சொல்கிறாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, நான் இங்கே வந்தது எதுக்காக, குரு கூட போயிட்டு வா அப்படின்னு எங்கள் அப்பா அமுச்சு வச்சுருக்கார், அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேனே தவிர நான்லாம் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா எங்கள் அப்பா வந்து சொல்லணும், எங்கள் அப்பா வந்து இவ தான் பொண்ணு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆணித்தனமாக சொல்கிறாரு. அப்போ ஜனகர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கும் போது விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, ஜனகா நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் உடனே தகவல் சொல்லி அனுப்புங்க, தசரத மகாராஜா வருவார், அவர் முன்னிலையிலே இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம்தான் ராமர் சீதையை பார்க்குறாங்க, சீதை ராமனை பார்க்குறாங்க. இதுதான் வந்து ரொம்ப பெரிய விஷயம், அதாவது அம்மா அப்பாவோட சம்மதத்தோட அம்மா அப்பாவோட வழிகாட்டுதன்படி தான் ஒரு கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த காலத்திலேயே ராமர் வாழ்ந்து காமிச்சிருக்காரு அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. இதெல்லாம் சொல்லும்போது ஹனுமனுக்கு நேரில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. சீதம்மா கிட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நான் கிளம்புறேன், நான் வேற ஏதாவது சொல்லணுமா ராமர் கிட்ட அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் சீதம்மா ஞாபகப்படுத்துறாங்க, நான் இன்னும் ஒரு மாதம்தான் உயிரோடு இருப்பேன், அதுக்கு மேலே ராமர் வரலை அப்படின்னா நான் என்னோடய உயிரை விட்டுருவேன் அப்படின்ற விஷயத்தை நிச்சயமாக நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹனுமன் வந்து கண்டிப்பாக நான் அதை சொல்கிறேன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க ஆசீர்வாதம் வாங்கும்போது சீதம்மாவுக்கு எதை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு வெத்தலை கொடி இருந்துச்சு, அந்த வெத்தலையை பறித்து அந்த வெத்தலையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஹனுமனை. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தாம்பூலம்னாலே வெத்தலை தான், அதாவது ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கீங்க இல்லை ஒரு நல்ல விஷயத்துக்கு கூப்பிடுறீங்க அப்படின்ற விஷயம் எதுவாக இருந்தாலுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெத்தலையை வச்சு கொடுக்குற அந்த பழக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து சுந்தரகாண்டத்தில் சீத்தம்மா ஆரம்பித்து வச்சது தான். சீத்தம்மா வந்து அந்த வெத்தலையை பறித்து அந்த வெத்தலையை போட்டு தான் ஆசீர்வாதம் பண்ணாங்க ஹனுமனை. அதனால தான் இன்றைக்கும் நம்ம ஹனுமனுக்கு வந்து வெத்தலை மாலை போடுறோம், அதுவும் இதுக்காக தான். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கான காரணங்கள் ஆதி இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து பிறப்பிடம் அப்படின்னா அது ராமாயணத்தில் இருக்கிற சுந்தரகாண்டத்தில் தான் இருக்குது. அது இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் தாம்பூலம் நாளே இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன், ஒரு கல்யாணமாக நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கீங்க, நல்ல செய்தி நல்ல செய்தி, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லும்போது தாம்பூலம் கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே. ஏன்னா இப்போ ஹனுமன் வந்து ஒரு நல்ல செய்தியை கொண்டுட்டு மட்டும் வரலை, இப்போ கொண்டுட்டும் போகிறாரு அப்படின்ற ரெண்டு விஷயமே அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு. இப்போ ஹனுமன் வந்து விடை பெற்றுட்டார். விடை பெற்றதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கிளம்பும்போது ஒரு விஷயத்தை யோசிச்சார், நம்ம வந்தோம் சீதம்மாவை பார்த்துட்டோம், ஆனால் ஒருவேளை ராவணன் வந்து சரி சரிப்பா நீ கூட்டிகிட்டு போ சீத்தை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இந்த பிரச்சனையே இல்லை இல்லையா. இப்போ சீதம்மா தான் என் கூட வரமாட்டேன்னு சொல்கிறாங்க, எல்லாம் சரி. இப்போ ராவணன் இவ்வளோ கோவப்பட்டான் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம், நம்ம ஒரு தடவை ராவணன் கிட்ட பேசணும் இல்லையா, நம்ம பேசி பார்ப்போம். ஒருவேளை ராவணன் கிட்ட நம்ம ராமரை பற்றி சொல்லும்போது அப்படியா அவனா இவனா இவ இப்பேற்பட்டவரா அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டு சரி சரி நீ சீதையை கூட்டிகிட்டு போ அப்படின்னா நம்ம பத்திரமா கூட்டிகிட்டு போயிடலாம் இல்லையா, எதுக்கு போய் திருப்பி ராமரெல்லாம் கூட்டிகிட்டு வரணும். நம்ம போய் சீதம்மாவை பார்த்தோன்னு சொல்கிற சந்தோஷத்தை விட சீதம்மாவே கூட்டிகிட்டு போய் முன்னாடி நிறுத்தினா இன்னும் எவ்வளோ சந்தோஷப்படுவார் இல்லையா. அப்படியே இல்லையா விடமாட்டேன்னு சொல்கிறான்னா ஒரு வார்னிங்காவது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப
ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி டீட்டெயிலாக கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சாமதான வேத தண்டத்தை தான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ராமரை போய் கூட்டிகிட்டு வந்து நம்ம சண்டை போட்டோம்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நம்ம ராவணனுக்கு தண்டனை கொடுக்குறேன்னு அர்த்தம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, சாமதான வேதம் இந்த மூணையுமே நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை செய்யணுன்றத கிருஷ்ணர் மகாபாரதத்தில் சொல்லியிருக்கார். கிருஷ்ணர் மகாபாரதத்தில் சொல்லியிருக்காரே தவிர, அதுக்கு முன்னாடியே ஹனுமன் வந்து ராமாயணத்தில் இதை செஞ்சு காமிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம சொல்லலாம். எப்படி சாமதான வேத தண்டம்னா என்ன, அது மகாபாரதத்தில் எந்த இடத்துல வருது, கிருஷ்ணர் மகாபாரதத்தில் அந்த சாமதான வேத தண்டத்தை எந்த இடத்துல உபயோகிச்சாரு, அதை எந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணார், அதாவது நம்மளுக்கு எல்லாம் சொன்னாரு அப்படின்ற விஷயத்தை எல்லாமே நம்ம அடுத்தடுத்த எபிசோட் சுந்தரகாண்டத்தில் பார்க்க போகிறோம். அதை பார்த்ததுக்கு அப்புறமா ஹனுமன் ராவணனை போய் சந்திச்சாரா, சந்திக்கும் போது என்ன மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தது, அதுக்கப்புறம் ஹனுமன் போய் ராமர்கிட்ட கடைசியாக வந்து கண்டேன் சீதையை அப்படின்ற சொல்கிற வரைக்கும் சுந்தரகாண்டம் தொடரப்போகுது. நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து சுந்தரகாண்டத்தை பாருங்கள், பல பல நல்ல நல்ல கருத்துக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த சுந்தரகாண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஐவிசி ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. IVC Studios, we ensure your happiness.